வணக்கம். நம்ம புடவைக்கு எப்படி ஃபால்ஸ் தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல புடவை கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நம்ம எடுத்துக்கணும். புடவையோட பின்பக்கம் 10 இன்ச் அளவு நம்ம கேப் விடணும். மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் இது போல் ரெண்டு பக்கம் மடிச்சிருக்கும். இப்போ இந்த மடிச்சிருக்கு பார்த்திங்களா, இதை ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது மேலே வச்சு அப்படியே ஓரமாக தையல் போடுறோம். முடிக்கும் பொழுது இதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை முடிக்கணும். இப்போது இது மாதிரி கீழே நம்ம மிஷினில் தைச்சிட்டோம், இப்படி மேல் பக்கம் வருது இல்லைங்களா. இதை மிஷினில் தைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து வளைவுகள் சுருக்கங்கள்லாம் நிறைய வரும். அதனால் பெரும்பாலும் கையில் ஹெம்மிங் தான் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து ஹெம்மிங் பார்த்திங்கன்னா, இந்த ஹெம்மிங் பேர் வந்து பர்மனண்ட் ஹெம்மிங். அதாவது ஒவ்வொரு தையலுக்குமே ஒவ்வொரு நாட் வரும். அது செய்கிறதுக்கு முன்னே என்ன ஆகும் பண்ணணும்னா, நமக்கு வந்து இது நீட்டாக இருக்குன்றதுக்காக குண்டு ஊசியில் இதை பின் பண்ணிக்கிறது நல்லது. இது மாதிரி நம்ம தச்சுருக்கோம் இல்லையா ஃபால்ஸு, அது முழுக்கவும் நீங்கள் குண்டூசியால் இப்படி பின் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெம்மிங் ஊசியில் சிங்கிள் த்ரெட் நம்ம போட்டுக்கணும். இது மாதிரி ஹெம்மிங் ஊசியில் சிங்கிள் த்ரெட் போட்டுட்டு முதல்ல தைக்க ஆரம்பிக்கணும். எப்போவுமே நம்ம ஹெம்மிங் பார்த்திங்கன்னா, துணியோட அடிப்பகுதியிலேருந்து இப்படி மேல் பகுதி குத்துவோம் நார்மல் ஹெம்மிங்க்கு. இப்போ இது பர்மனெண்ட் ஹெம்மிங்கிறதுனால என்ன பண்ணணும்னா, ஃபால்ஸோட மேல் பகுதியிலிருந்து புடவையோட அடிப்பகுதிக்கு இப்படி மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி குத்திட்டு, துணியிலேருந்து வருது பார்த்திங்களா நூல், அதை ஊசியில் ஒரு சுற்று சுற்றணும். இது சுற்றுறதுனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தையலுக்குமே ஒவ்வொரு முடிச்சுகள் விழும். இப்போ நீங்கள் சாதாரண ஹெம்மிங் பண்ணும்போது ஒரு நூல் கட் ஆகிட்டாலும் எல்லா நூலும் பிரிஞ்சுக்கிட்டே வரும். இப்போது இது மாதிரி பர்மனண்ட் ஹெம்மிங் பண்ணும்போது ஒவ்வொரு தையலுக்கும் நாட் விழுறதுனால ஒரு தையல் பிரிஞ்சாலும் உங்களுக்கு பிரியறது வாய்ப்பு கிடையாது. இதே போல் நீங்கள் புடவு ஃபுல்லாக இப்படி தைக்கணும். இப்போது இந்த ஹெம்மிங் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புடவை ஃபால்ஸை இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரெண்டு விரலையும் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டு விரலையும் பிடிச்சிட்டு நடு விரலை இப்படி சென்டரில் நமக்கு சப்போர்ட்டுக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப சுலபம். இப்படி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம். இப்போ இது மாதிரி ஃபால்ஸ் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கேப் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு கேப் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்தில் ஒரு புடவைக்கு நீங்கள் ஃபால்ஸ் தைச்சிடலாம். இது போல் தைச்சு இதை முடிக்கணும். இதுதான் சுலபமாக நம்ம ஃபால்ஸ் தைக்கிற இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கொடுங்க.